நண்பர்களுக்கு வணக்கம். இது 11th கியர் தமிழ் மோட்டார் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய நண்பர்கள் வண்டி இருசக்கர வாகனங்களில் ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் உடஞ்சி போச்சு, ஃபுட் ரெஸ்ட் உடஞ்சி போச்சு, அது மாதிரியான காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களே வெல்டிங் ஷெட்டு போயிட்டு வண்டியை வெல்டு பண்ணுறாங்க. அது கேஸ் வெல்டிங்காக இருக்கட்டும், ஆர்க் வெல்டிங்காக இருக்கட்டும். ஆனால் இது மாதிரி பண்ணும்பொழுது ஒரு அன்ஸ்கில்டு வெல்டர், இப்போ ஒரு கிரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து டூ வீலர் வெல்டிங் வேலை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம அவங்களை அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்கிறது இந்த டூ வீலர் பொறுத்த விஷயங்களுக்கு. அவங்க கிரில்லில் பெரிய ஆளாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பட் இந்த டூ வீலருக்குன்னு ஒரு சில பாதுகாப்புக்கு வழிமுறைகள் இருக்குது, அதை தான் அதில் பார்க்க போகிறோம், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு பாதுகாப்பு விஷயங்கள் பேசி கூட என்னுடைய பணிமனையில், என்னுடைய ஒர்க் ஷாப்பில் வந்த வண்டிகளை பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 அல்லது 6 வாகனங்களுக்கு மேலே ஃபயர் ஆகிருக்கு, முழுசாக எரிஞ்சிருக்கு. பாதுகாப்பு விதிமுறைகளை கடைப்பிடித்தும் சரி. அடுத்து தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெல்டு பண்ண போகிற வண்டி பார்த்திங்கன்னா BS6க்கு முன்னாடி உள்ள வண்டின்னு ரெண்டாக பிரிச்சுக்குவோம். முதல்ல பழைய வாகனங்களை பற்றி பேசுவோம். வண்டியில் இருக்கக்கூடிய பெட்ரோல், மொத்த பெட்ரோலையும் சுத்தமாக ட்ரை பண்ணிடுங்க. அதாவது ஒரு சின்ன வெல்டிங் வேலையாக இருக்கட்டும், பெரிய வெல்டிங் வேலையாக இருக்கட்டும், பெட்ரோல் டியூப்பை பிடுங்கிட்டு வண்டியை லெஃப்ட் பக்கமாக சாய்ச்சி மொத்த பெட்ரோலையும் எடுத்துருங்க. அதே போல் இன்னொரு விஷயம், வண்டி கொண்டு நீங்கள் வெல்டிங் ஷெட்டில் விடும்பொழுது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்புரேட்டர் கப்பில் இருக்கக்கூடிய பெட்ரோல் ட்ரை ஆகி வண்டி தானே ஆஃப் ஆகிற வரைக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பிடுங்க. ஆஃப் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் படுக்க போகிறதாக இருந்தாலும் படுக்க போடணும், அல்லது வெல்ட் அடிக்கிறாக இருந்தாலும் வெல்ட் அடிக்கணும். அதே போல் முடிந்த அளவு சைடு ஷீல்டு, இரண்டு பிறமும் வரக்கூடிய சைடு ஷீல்டு. என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது பெட்ரோல் ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா அந்த சைடு ஷீல்டில் உள்ளே போயிட்டு பெட்ரோல் தேங்கி நின்றுக்கும், ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்கும் போது ஃபயர் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா BS6க்கு முன்பாக வரக்கூடிய வாகனங்களுக்கு. அதே போல் BS6 வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் வண்டியை சாவி ஆஃப் பண்ணி தான் படுக்க போடணும். அப்படியும் படுக்க போட்டிங்கன்னா லீனாங்கல் சென்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சார் ரீசெட் ஆகி போயிடும். சில வாகனங்கள் வண்டி நிமித்தினோட்டு திரும்ப ஸ்டார்ட் ஆகாது. முடிந்த அளவு படுக்க போட்டு தான் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் பம்ப்னு சொல்லக்கூடிய பம்ப் யூனிட் ஒருவேளை டேங்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த டியூபெல்லாம் ரிமூவ் பண்ணி, டேங்கை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வயரிங்ஸ், முக்கியமாக வயரிங், பேட்டரி அதாவது கீ ஆஃப் பண்ணியிருக்கணும், பேட்டரி வயர் பிடுங்கியிருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு காயில் மேலே டவுட் வருது, இந்த காயில் போயிடுமோ அப்படின்னு பயமாக இருந்தால் அந்த காயிலுக்கான சாக்கெட்டை அவுத்துருங்க. என்ன காரணம் அப்படின்னா, BS6 வாகனங்களில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் ரொம்ப காஸ்ட்லி, எதை எடுத்திங்கன்னா 4000, 8000 அது போல் வரும். சரி, ரைட், இது வந்து வண்டியை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எப்படி நிறுத்தணுங்கிறதுக்கான முறை. அடுத்த விஷயம், ஏற்கனவே நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம், ஸ்கில்டு வெல்டர் அப்படின்னு. என்ன ஸ்கில்டு வெல்டர் அப்படின்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நமக்கு தெரியுது ஸ்டாண்டுக்கிட்ட வெல்ட் அடிக்கணும், ஸ்டாண்டுக்கிட்ட வெல்ட் அடிக்கணும் அப்படின்னா எர்த்து போடுறது, ஈவன் ஆர்க் வெல்டிங்கில் வந்து எர்த்து அப்படின்னு போடுவாங்க. அந்த எர்த்து போடுறது பார்த்திங்கன்னா அந்த பகுதியிலே தான் போடணும். குறைந்தது ஒரு 4 இன்ச் அல்லது 3 இன்ச்சுக்குள்ளே தான் நீங்கள் எர்த்தை வந்து அமைக்கணும். நம்ம பாட்டுக்கு சென்டர் ஸ்டாண்டு வெல்ட் அடிக்கிறதுக்கு கவனக்குறைவாக முன்பக்க ஃப்ரேம்லையோ அல்லது பம்பர்லையோ வேறு எங்கேயோ ஒரு எர்த்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா வண்டியில் இருக்கக்கூடிய வயரிங், வண்டியில் இருக்கக்கூடிய கேபிள் போன்றவை உருகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுபோல் நம்மள்ட்ட நிறைய வண்டிகள் வருது, வெல்டிங் ஷெட்டு போனோம் சார் கேபிள்லாம் உருகி போச்சு, வெல்டிங் ஷெட்டு போனோம் சார் வயரிங் எரிஞ்சு போச்சுன்னு வரக்கூடிய வண்டிகள் இருக்குது. நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஆர்க் வெல்டிங் பண்ணணுமோ, கேஸ் வெல்டிங்னா பிரச்சனை இல்லை, எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஆர்க் வெல்டிங் பண்ணணுமோ அதற்கு மிக அருகாமையில் குறைந்தது ஒரு 3 அல்லது 4 இன்ச்சுக்குள்ளே எர்த்து அமைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எர்த்து கிடைக்கும். இந்த எர்த்திங் வந்து கேபிள் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது, வயரிங் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ வயரிங் கிட்டு கேபிள் எல்லாமே வந்து பாதுகாப்பாகிடும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருக்கும், புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வண்டி வந்து வெல்டு பண்ணும் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயம். நிறையா விபத்துக்கள்லாம் நடக்குது. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா மாதாவரம் மணலியில் பார்த்தால் ஒரு லாரி வெல்டிங் ஷெட்டில் ஒரு சின்ன ஸ்பார்க் பட்டு 3 லாரிகள் வந்து எரிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கவனக்குறைவு தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். நண்பர்களுக்கும் இதை பயன்படணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சிவா, 11th கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக. சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வாகனங்களை இயக்குவோம். நன்றி, பாய்.